அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் தொழுகையில் பலமுறை நாம் கேள்விப்படுகின்ற ஒரு சிறிய அத்தியாயத்தின் விரிவுரையை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த அத்தியாயம் சிறிய அத்தியாயமாக இருந்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற படிப்பினை மிக ஆழமான, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த அத்தியாயம் சூரத்துல் ஆதியாத், திருமறை குரானில் அல் ஆதியாத் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை பற்றிய விரிவுரையை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் இந்த அத்தியாயத்துக்குரிய தர்ஜுமாவை தெரிந்து கொண்டு அதனுடைய விளக்கத்தை இரண்டாவதாக அறிந்து கொள்வோம். வல் ஆதியாத் லபஹா, ஆதியாத் ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, லபஹா மூச்சிறைக்க. என ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டால் தொழுகையில் இந்த வசனங்களை ஓதும்போது அதனுடைய பொருளை புரிந்து அந்த வசனத்துடைய அர்த்தத்தை விளங்கி நாம் ஓதக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். வல் ஆதியாத் லபஹா, மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, ஃபல் மூரியாத்தி கதஹா, தீப்பொறி கிளம்ப ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. மூரியாத் என்றால் தீப்பொறியை கிளப்பக்கூடியவைகள், கதஹான தீப்பொறி, தீப்பொறியை கிளப்பக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. ஃபல் முகைராத்தி சுபஹா, அதிகாலையில் தாக்குதல் தொடுப்பவற்றின் மீது சத்தியமாக, அதிகாலையில் தாக்குதல் தொடுப்பவற்றின் மீது சத்தியமாக. ஃபஅஸரன பிஹி நகஆ, அந்த தாக்குதலில் அவைகள் புழுதியை கிளப்பி விடுகின்றன. ஃபஅஸரன, கிளப்பி விடுகின்றன. பிஹி, அந்த நேரத்தில், நகஅன், புழுதியை தூசியை கிளப்பி விடுகின்றன. அப்பொழுது அவைகள் கூட்டத்தை கூட்டத்துக்கிடையே நடுவில் சென்று தாக்குதல் தொடுக்கின்றன. ஔசத்துங்கிறாங்கல்ல, ஔசத்து வஸ்து, நடுவுல போறது. அவை நடுவே செல்கிறது, ஜமாஆ எதிரிப்படையின் கூட்டத்துக்கு நடுவே செல்கிறது. இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், லி ரப்பிஹி, தன் இறைவனுக்கு, லகனூது, நன்றி கட்டவனாக இருக்கிறான். கனூது, கனூதுனா யாரு, நன்றி கட்டவன், நன்றி மறந்தவன். வைன்னஹு அலா தாலிகல ஷஹீது, இதற்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான். வைன்னஹு, அவன், அலா தாலிக, இதற்கு, ல ஷஹீது, ஷஹீதுனா என்ன, சாட்சியாளன், அவன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு மனிதனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான். நிச்சயமாக அவன் நேசிப்பது, ஹைர்னா என்ன, நன்மையானது, நலவான விஷயங்கள், நன்மையை நலவானதை நேசிப்பதில் அவன் ஷதீது, கடுமையாக இருக்கிறான். அவன் அறிய வேண்டாமா, இதா போசிர மாஃபில் குபூர், மன்னரைகளில் உள்ளவைகள் எழுப்பப்பட்டால், மன்னரைகள் உள்ளவை வெளிப்படுத்தப்பட்டால் அப்போது என்ன நடக்கும், அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிய வேண்டாமா. வஹுஸ்ஸில மாஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளவையெல்லாம் திரட்டப்படும் போது அதையும் அவன் அறிய வேண்டாமா. அந்த நாளில் உள்ளங்களில் யாரார் என்ன நினைத்தார், யாராருடைய மனசுல என்னென்ன செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் உதித்தது, இதுவெல்லாம் திரட்டப்பட்டு நம்முடைய கண்களுக்கு முன்னால் தரப்படும், அதை நினைத்து பார்க்க வேண்டாமா. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌம இதில் ஹபீர், நிச்சயமாக இன்ன ரப்பஹும், இந்த மக்களின் இறைவன், பிஹிம், அவர்களை, யௌம இதின், அந்நாளில், ல ஹபீர், நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த சூரா ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்கள், அதில் நிறைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. வல் ஆதியாத் லபஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு படிப்பினையை போதிப்பதற்காக அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்து சொல்வான். ஆனா நம்ம யார் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாது, யார் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும், அல்லாஹ் மேல மட்டும்தான் நம்ம சத்தியம் செய்யணும். ஏன்னா நம்ம சத்தியம் எதுக்கு செய்யறோம், ஒரு கருத்தை வலுப்படுத்துவதற்காக நம்ம சத்தியம் செய்கிறோம்.
அந்த கருத்து உண்மையானது உறுதியானது என்பதை நம்ம தெரிவிக்கும் போது உலகத்திலேயே மிகப்பெரிய பொருள் மதிப்புள்ள யாரோ அவங்கள தான் நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா. ஒரு இஸ்லாத்தை தெரியாத ஒரு காஃபிர் இருக்கிறான், அவன் யார் மேல சத்தியம் செய்வான், என் உம்மா மேல சத்தியமா அப்படிமா, ஏன்னா அவன் பெருசா நினைக்கிறது உம்மாவை தான். என் வாப்பா மேல சத்தியம்மா, ஏன்னா வாப்பாவை தான் பெருசா நினைக்கிறான். நாம யார பெரிதாக நினைக்க வேண்டும், அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் மகத்துவம் மிக்கவன், அவன் தான் பிரம்மாண்டமானவன், அனைத்துக்கும் ஆற்றல் உள்ளவன். அவனை விட பெரியது எதுவுமே இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன். அப்ப நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்லும் போது அதை உறுதிப்படுத்த நினைக்கிறோமா, சத்தியம் செய்ய நினைக்கிறோமா? மிகப்பெரியவனான ஆற்றல் பொருந்தியவனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது மட்டும்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். இது நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம். நம்ம வேற யார் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாது. சூரியன் மேல சத்தியமா, சந்திரன் மேல சத்தியமா நம்ம செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்வான். வஷம்சி வலஹாஹா, சூரியன் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக, வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்வான். அல்லாஹ் எதற்கு சத்தியம் செய்கிறான்? அந்த படைப்புகளை சொல்லி அவனுடைய நியமத்துகளை நமக்கு புரிய வைக்கிறான். சூரியனை பார், அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதன் மூலம் உனக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது. சந்திரனை பார், அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதன் மூலம் உனக்கு என்ன நன்மை இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்புகளை சொல்லி அதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளையும் சொல்லி அல்லாஹ் போதனை செய்வான், அது அல்லாஹ் சத்தியம் செய்வான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு போதனை செய்வதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான படைப்பு தான் குதிரைகள். ஏன்னா அல்லாஹ் ஒரு படைப்பு மேல சத்தியம் செய்யறானா சாதாரண படைப்பா இருக்காது, அது மனிதனுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய, அதுல இருந்து மனிதன் பல படிப்பினைகளை பெறக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும். அதன் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஏதாவது அற்பமா நம்மளா ஒரு சாதாரணமா நினைக்கிற ஒரு பொருள் மேல அல்லாஹ் சத்தியம் செய்யறதை பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய சத்தியம் எல்லாம் பாத்தீங்கன்னா வானம், பூமி, சந்திரன், சூரியன், பெரும்பெரும் படைப்புகள், பிரம்மாண்டமான படைப்புகள், அதை சொல்லி தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அப்படி அல்லாஹ் சத்தியம் செய்யும் போது வல் ஆதியாதி லபஹா, மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. இந்த வசனத்துல பூரா குதிரைகளை பத்தி தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அது குதிரை என்று தெளிவாக சொல்லாமல் அந்த குதிரையுடைய தன்மை என்னவோ சொன்னா நம்ம குதிரை தான் விளங்கிக்கிறோம், வேற எதையுமே புரிய மாட்டோம். அந்த குதிரையுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினையையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். வல் ஆதியாதி லபஹா, மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. மூச்சிறைக்க ஓடும் குதிரைகளை பார்த்தீங்கன்னா அது மூச்சிறைக்க ஓடுகிறது. ஃபல் மூரியாதி கதஹா, வேகமாக ஓடுகிறது. அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த குதிரையுடைய காலிலே பட்டு தெரிக்கக்கூடிய அந்த கல்லிலிருந்து நெருப்பு வருகிறது, நெருப்புகளை மூட்டக்கூடிய அளவுக்கு அதிவேகமாக அந்த குதிரைகள் ஓடுகிறது. ஏன்னா இன்னைக்கு இன்ஜின் பல வகையான நவீன சாதனங்கள், அதனுடைய வேகத்தை எல்லாம் ஹார்ஸ் பவர் அப்படிதானே சொல்றாங்க. குதிரை வேகம், மனிதன் பயன்படுத்துகின்ற கால்நடைகளில் அதிவேகத்தோடு ஓடக்கூடிய உயிரினம் குதிரை. அதனுடைய வேகத்துல ஓடும்போது அதுல காலில் கல் பட்டு அந்த கல் ஒன்றோடு ஒன்று மோதி அதிலிருந்து நெருப்புகள் வருகின்ற அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நெருப்பு தெரிக்கிற அளவுக்கு அந்த குதிரைகள் ஓடுகிறது. அவற்றின் மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையில் தாக்குதல் தொடுக்கக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. அதிகாலை நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அதிகாலையில தான் தாக்குதல் தொடுப்பாங்க. ஒரு ஊருக்கு போருக்குன்னு போறாங்க, இந்த இரவு நேரத்தில் போய் சண்டை போடுற ரசூலுல்லாஹி விரும்ப மாட்டாங்க, இரவு நேரத்தில் போகவே மாட்டாங்க, அதிகாலை நேரத்தை தேர்வு செய்வார்கள். பாங்கு சத்தம் கேட்டால் அந்த ஊருக்கு தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பாங்கு சத்தம் எதுவும் கேட்கவில்லை, அங்கே தொழுகை இல்லை, இபாதத்துடைய வாடையே இல்லை, குஃபார்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள், அவர்களால் பல தீமைகள் இருக்கிறது, அப்போது தாக்குதல் தொடுப்பார்கள். அந்த குதிரைகள் அதிகாலை நேரத்தில் தாக்குதல் தொடுக்கிறது, போர்க்களத்துக்கு செல்கிறது. ஏன் எல்லாம் அதிகாலையை சொல்லணும் இங்க? அதிகாலை ரசூலுல்லாஹ் அதை தேர்வு செஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. ஏன்னா அதிகாலை நேரத்தில் தான் எதிரிகள் ரொம்ப பலகீனமா இருப்பாங்க இல்லையா.
நல்லா தூங்கி எந்திரிச்சு அந்த சோர்வு போறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும் இல்லையா? அந்த தூக்க கலக்க இருப்போம் போல, தூக்க கலக்கத்துல நம்ம என்ன செய்வோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சோம்பலாகவும் ஒரு அசதியாகவும் இருக்கும் அந்த அதிகாலை நேரம். அந்த நேரத்தில் தாக்குதல் தொடுத்தால் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் இலகுவாக. இந்த குதிரைகள் அந்த அதிகாலை என்று கூட பார்க்காமல் தன்னுடைய எஜமான் சொல்லிவிட்டார், தன்னுடைய எஜமான் தனக்கு உத்தரவிட்டு விட்டார் என்பதற்காக அந்த அதிகாலை நேரத்திலும் அது எதிரிகளை நோக்கி பாய்ந்து செல்கிறது, வேகமாக செல்கிறது, மூச்சிறைக்க ஓடுகிறது. இது குதிரையுடைய சுபாவம், குதிரையுடைய இயல்பு. அந்த தாக்குதலில் புழுதியையும் அவை கிளப்பி விடுகிறது. போர்க்களத்தில் குதிரை செல்கிறது, சண்டை நடக்கிறது, புழுதி கிளம்புகிறது. இந்த புழுதியை கண்டு அந்த அந்த குதிரை பயந்து ஓடி விடுமா? ஏன்னா சில உயிரினங்கள் இருக்கும், அந்த புழுதி ஒரு பயங்கரம், ஒரு நடுக்கம், ஒரு நிலை வரும்போது அரண்டு விட்டு ஓடிவிடும். இந்த குதிரைகள் அப்படி அல்ல. போர்க்களத்திலே புழுதியை கிளப்பி அந்த போர்க்களத்திலே பங்கு கொள்கிறது, எஜமானை போர்க்களத்துக்கு அழைத்து செல்கிறது. எதிரிகளையெல்லாம் தாங்கி கொண்டு, எதிரிகளையெல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய எஜமானை எதிரி படைகளுக்கு மத்தியில் அழைத்து செல்கிறது. குதிரைகள் அதனுடைய இயல்பு என்ன? எஜமான் தனக்கு சாப்பாடு போட்ட எஜமான் உத்தரவிட்டு விட்டான், எங்க போக சொல்றான்? எதிரிகளுடைய படைகளுக்கு போக சொல்றான். மக்களை பார்த்து மிரண்டு ஓடுறது, அவங்களுடைய ஆயுதங்களை பார்த்து அரண்டு ஓடுவது, அது அதனுடைய சுபாவம் அல்ல. எஜமானுக்கு அது எப்படி விசுவாசமாக இருக்கிறது? எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. அது எதிரி படைகளுக்கு நடுவில் பல எதிரிகளை எல்லாம் தாண்டி கொண்டு, பல எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்த்து கொண்டு அந்த குதிரை களத்துக்கு போய் எஜமானை கொண்டு போய் விடுகிறது. இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்புறம்தான் நமக்கு அதிலிருந்து ஒரு படிப்பினையை சொல்கிறான். இந்த குதிரையை சொல்லிவிட்டு அந்த குதிரையிலிருந்து ஒரு படிப்பினை, இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், ஆனால் மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நீ ஒரு சாப்பாடு போடுற உன்னுடைய குதிரைக்கு, ஏதோ தண்ணி கொடுக்குற, அதுக்காக அது எப்படியெல்லாம் தன்னுடைய நன்றி உணர்வை காட்டுகிறது. தன் உயிரை பற்றி அது கவலைப்படுகிறதா? தன்னுடைய நலனை பற்றி அது கவலைப்படுகிறதா? எதிரி வீழ்த்து நம்மை விட்டுவிட்டால் என்ன செய்வது என்று அச்சப்படுகிறதா? நீ போட்ட உத்தரவுக்காக தலை தெரிக்க, நெருப்புக்கள் தெரிக்க அது ஓடுகிறதே, ஏன்? அது உனக்கு நன்றியை காட்டுகிறது. ஆனா நீ உன்னை படைச்ச ரப்புக்கு நீ நன்றியா இருக்கிறியா? அல்ல, அடுத்து சொல்கிறார், அதுல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம், இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். அந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், அந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களுக்கு ஏன் இல்லை? மனிதன் நன்றி கட்டவனாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் தான் உனக்கு உணவளிக்கிறான், அவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் உன்னையும் படைத்திருக்கிறான், அவனுடைய நாமத்தால் தான் இந்த உலகத்தில் நீ சொகுசாக இருக்கிறாய். அந்த எஜமானுக்கு நீ எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறாய்? அந்த எஜமானுடைய உத்தரவுக்கு நீ எப்படி கீழ்படுகிறாய்? நன்றி உணர்வு இருக்கிறதா? நன்றி உணர்வுக்குத்தான் குதிரை நமக்கு முன் உதாரணம். பொதுவாக சொல்லுவாங்க, நன்றின்னு சொல்லிட்டாலே பல பேருக்கு நாய் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம ஊரில் நாய் தான் நன்றி உணர்வுக்கு சொல்லியிருக்காங்க, அல்ல நாயெல்லாம் சொல்லலை, குதிரையை தான் சொல்லியிருக்கிறான். ஏன்னா நாய் பயங்கரமாக நடிக்கும். எங்கள் வீட்டு பக்கம் ஒரு நாய் இருந்துச்சு, என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வளர்த்தார். அது எஜமான் இருக்கும்போது தான் நம்மளை பார்த்து குலைக்கும். அந்த நாய்க்கு சேட்டையை பற்றியலா, எஜமான் இருக்கும்போது நம்மளை குலைக்கிறது என்ன, நம்ம பக்கத்தில் வந்து கடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது என்ன, எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எஜமான் போயிட்டான்னு வைங்களேன், நம்மளை பார்த்து பயந்து அந்த பக்கம் ஓடி போய் கம்முன்னு நிற்கும். இது நாயுடைய குணம், அதனுடைய நன்றி அப்படி இருக்குது. சில நேரங்களில் வெறி வந்துச்சுன்னா எஜமானையே பதம் பார்த்துடும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குதிரையை சொல்கிறான், உண்மையில் அதனுடைய நன்றி பயங்கரம். தன்னோட உயிரையே அடமானம் வைத்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் அது எந்த அளவுக்கு வேகமாக செல்கிறது. இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசம் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு நீ அந்த மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேமத்துகளை அனுபவிக்கிறாய், அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை சுவைக்கிறாய். அல்லாஹ்வுக்கு நீ அப்படி நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வு எப்போ வரும்?
நல்ல சொகுசா இருந்து கொண்டு எந்த ஆபத்தும் இல்லாதப்ப அல்லாஹ் 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 என்று சொன்னா இதுக்கு பேர் நன்றி உணர்வா? இதுக்கு பேர் நன்றி உணர்வுல. நன்றி உணர்வே எப்போது வெளிப்படும்? அல்லாஹ்வின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு நீ நன்றியோடு இருக்கிறாய்ங்கிறது எப்போ வெளிப்படும்? அந்த ஈமானை சோதிக்கக்கூடிய, நம்முடைய ஈமானை பதம் பார்க்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அல்லாஹ் சொன்னது உனக்கு வேணுமா, சொகுசு உனக்கு வேணுமா, இப்படி ஒரு கட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. பெரும்பாலும் வராது, எப்பயாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் நமக்கு அந்த நிலையை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொன்னதுக்கு உனக்கு வேணுமா காசு வேணுமா, அல்லாஹ் சொன்ன உத்தரவு வேணுமா, உனக்கு துனியாவில் சொகுசு வேணுமா, இப்படி ஏதாவது சந்தர்ப்பங்கள் வரும். அந்த நேரத்துல எனக்கு சொகுசு வேணும்னு போயிட்டோம்னா அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி இல்லை. ஒரு குதிரைக்குள்ள நன்றி கூட நமக்கு இல்லை. இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் நம்ம மனிதர்களுக்கு புரிய வைக்கிறார். குதிரைகளை பாருங்கள், அது தன்னுடைய நலனை பற்றி பார்க்காமல், துன்யா விஷயங்களை பார்க்காமல் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எந்த சுயநலத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து, வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும், அதான ஒரு மனுஷனுக்கு மரியாதை மதிப்பு. நன்றி உணர்வு இல்லாட்டினா அவன் மோசமானவன். இந்த நன்றி உணர்வு மனுஷன்கிட்ட ஏன் இல்லாம போகுது, என்ன காரணத்தினால இல்லாம போகுது, நன்றி உணர்வை எது எடுக்குது, அதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறார். மனுஷன் நன்றி கெட்டவனாக இருப்பதற்கு காரணம் என்ன, அந்த நன்றி உணர்வை அவனிடமிருந்து அழிப்பது எது? இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அவன் நன்மையானவற்றை கடுமையாக நேசிக்கிறான், துன்யாவை அதிகமாக நேசிக்கிறான். அதனால அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோடு அவன் நடக்கிறது இல்லை. காசு பணத்தை நேசிக்கிறான், மனைவி மக்களை நேசிக்கிறான், சொத்துக்களை நேசிக்கிறான், இது மேல அவனுக்கு அதிக ஆசை இருக்குது. அதனால அல்லாஹ்வுக்கு அவன் நன்றியோட நடக்கிறது கிடையாது. காசு பணத்தை வந்து அல்லாஹ் கெட்டதுன்னு சொல்லலை, இந்த வசனத்திலே சொல்லுகிறான் ஹைர். காசு பணம் கெட்டதா? இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்து பத்துகள் துன்யாவை எப்படி குறிப்பிடுகிறான், இன்னஹு லிஹுப்பில் கைர், கைர் நலவுகளை அல்லாவே அது நல்லதுன்னு சொல்லிட்டான். நல்லதா உள்ளது நமக்கு எப்படி தீங்கா மாறுது, நம்ம குஃபுரு போறதுக்கு எப்படி காரணமாகுது, அல்லாவுக்கு நன்றி கட்டத்தனமா நம்ம நடக்கிறதுக்கு எப்படி காரணமா இருக்குது, காரணமா இருக்கும். அது அதுக்குரிய இடத்தை அதுக்கு கொடுக்கணும், ஒரு லிமிட்டு தான். காசு போன போக்குல நம்ம போகக்கூடாது. நம்ம விரும்பின அடிப்படையில் காசை சம்பாதிக்கணும், நம்ம விருத்தம்னா அதை நிப்பாட்டிடணும். காசு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம விரும்பின வழிகள்லாம் போனோம்னா கடைசி அது குஃபுரில் கொண்டு போய் விடும், நன்றி கெட்ட தனத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி விடும். ஆனால் மனுஷனுக்கு அதெல்லாம் இயல்பான குணமாக இருக்குது. எது? காசு பணம், காசு பணம். அது மனிதனுடைய இயல்பான சுபாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, எக்புரு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வளருகிறான், எக்பூர் மாஹூ இஸ்னானி, அவனோட சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வளருது. அவன் வளரும்போது அவனோட சேர்ந்து இன்னும் ரெண்டும் சேர்ந்து வளருது. அது என்ன? ஹுப்புல் மால் வ தூலுல் உமர், இன்னும் வாழணும், 60 வயசு வாழ்ந்தாலும் இன்னும் வாழணும், மௌத்து காலத்தில் கிடப்பான், அவன்கிட்ட போய் கேட்டாலும் இன்னும் வாழணும், வாழணுங்கிற ஆசை அவனோட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று ஹுப்புல் மால், பொருளாசை. பாருங்க, நம்ம நாட்டில் பார்க்குறோம்ல, கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், அவன் போய் அவனுடைய 10 தலைமுறை உட்காந்தே திங்கலாம், அந்த அளவுக்கு பணத்தை சேமிச்சு வச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு பணத்தாசை அடங்குமா? அவன் தான் அம்புட்டு அநியாயத்தையும் செய்கிறவனாக இருப்பான், அக்கிரமம், அவ்வளவு அநியாயம், அவ்வளவு கொலை, இந்த காசு பணத்துக்காக அவ்வளவு பாவங்களையும் செய்வான். ஏன்னா ஹுப்புல் மால், அது அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு எல்லையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய இந்த பேராசையை இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வச்சாங்க. லவ் அன்ன இப்னு ஆதம் உஅத்திய வாதிய மில்அம் மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடையை கொடுத்தால், என்ன தங்கத்தாலான ஓடை, மலை அப்படி தங்க மலையா இருக்குது, அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன் இல்லையா. தங்கம் எப்படி எடுக்கிறாங்க? நிறைய முயற்சி செஞ்சு மண்ணுகளை நிறைய கொட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சம் வரும், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் தங்கத்தை எடுக்கிறாங்க. ஆதமுடைய மானுக்கு தங்க மலையே தரப்படுகிறது, தங்க ஓடையே தரப்படுகிறது. அப்படின்னா உலகத்தில் அவன் தான் பணக்காரன், அவனுக்கு எல்லாமே கிடச்சி போச்சு, இப்போ போதுங்கிற மனசு வருமா, திருப்தி வருமா? அஹப்ப இலஹி சானியன், இன்னும் ரெண்டாவது ஒன்று வேணும்னு ஆசைப்படுவான்.
ரெண்டாவது வச்சு என்னத்தை செய்ய போற, ரெண்டாவது வேணும். சரி ரெண்டாவதையும் கொடுத்தா அப்போதாவது அவன் நஃப்ஸ் அடங்குமா, ஹவானஸ் அடங்குமா? அஹபைலிஹி சாலிச, மூணாவது ஒன்று வேணும் தான். எவ்வளவு கொடுத்தாலும் அடங்காது. அடங்குவான், எப்போ அடங்குவான்? லா யசுத்து ஜௌஃப இப்னி ஆதம் இல்ல துராப், மண்ணு தான் அவனுடைய வயிற்றை அடைக்கும், வாயை அடைக்கும். மௌத்தா போற வரைக்கும் காசு 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 தான். அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபர்களை மன்னரைகளை நீங்கள் சந்திக்கிற வரை பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை இறைவனுடைய சிந்தனையை விட்டு உங்களை திசை திருப்புகிறது. அல்லாஹ் சொல்றான் அல்லவா, அந்த மாதிரி மனிதனுடைய இயல்பு இருக்கிறது. இதுல இருந்து யாரு தப்பிப்பா? ஆனா மூமீன்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க சிந்தனை உள்ளவர்கள் அவங்க உலகத்துல சந்தோஷமா இருப்பாங்க. இவன் பணக்காரனே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில கோடான கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான், அவன் பணக்காரனே கிடையாது. ஏன்னா அவனுக்கு பத்தலை இல்ல, எவ்வளவு பணம் இருந்தும் பத்தலை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். அப்ப நீ என்ன பணக்கார, உன் நஃப்ஸ் அடங்கல, உனக்கு இன்னும் தேவை இருக்கு, நீ ஃபக்கீர் தான். ஆனா கொஞ்சம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி வருகிறது. அவன் தான் பணக்காரன், ஏனென்றால் அவனுடைய தேவைகள் முழுமை அடைந்து விட்டது, அவன் திருப்தி அடைந்து விட்டான், அவனுடைய மனம் அமைதி அடைந்து விட்டது. அவன் தான் பணக்காரன், இவன் சந்தோஷமாக இருப்பான், இவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அப்ப செல்வம் விஷயத்துல நம்ம அப்படி இருக்கணும். இந்த பேராசை, இந்த மாதிரியான சிந்தனை நமக்கு வரலன்னு வைங்களேன், அப்ப வந்து நம்மளை வந்து அல்லாஹ்வுடைய குஃபுருக்கு நம்ம இந்த பொருளாசை அழைச்சிட்டு போயிடும். ஏன்னா ரொம்ப டேஞ்சரானது. பல பேர் பார்க்கலாம் இந்த காசு விஷயத்தில் தடம் புரண்டுருவாங்க, பணத்துக்காக தடம் புரளுவார்கள். ஏன்னா அது ஒரு பெரிய ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. பசி உள்ள இரண்டு ஓநாய்கள் இருக்கிறது, ஆட்டு மந்தைகளுக்குள் பசி உள்ள ரெண்டு ஓனாயை விட்டா என்ன செய்யும்? கடுமையான பசியில இருக்குது, ரெண்டு ஓனாய ஆட்டு மந்தையில விட்டா என்ன செய்யும்? நீங்க கடுமையா பசியில இருக்கிறீங்க, ஒரு ஹோட்டலுக்குள்ள விட்டா என்ன செய்வீங்க? சாப்பிட்டு காலி பண்ணிடுவீல்ல. அப்ப ஓனாய் என்ன செய்யணும்? அதுவும் அதுதான், ஆட்டு மந்தையில கூட்ட ஆடுகளை கடித்து குதறி துவம்சம் செய்து விடும். இது ஓனாயுடைய இயல்பு. இந்த உதாரணத்தை என்னடா நம்மளை ஓனாய் அளவுக்கு ஆக்கிட்டாங்களே, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, சுமார் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். இந்த மாதிரி பசி உள்ள ரெண்டு ஓனாய்கள் ஆடுகளை கடித்து குதற மாதிரி, இதை விட ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை ரெண்டு விஷயங்கள் கடித்து குதறி அழித்து நாசம் பண்ணி விடும். அந்த ரெண்டு விஷயம் என்ன? மின் ஹரிசில் மறு இ அலல் மால் வ ஷரஃபில் இதீனிஹி. ஒரு மனிதன் பொருளின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேராசை அவனுடைய மார்க்கத்தை அழிச்சு நாசமாக்கிறோம். பதவி ஆசை, நாம பெரிய ஆளா இருக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்கணும். இந்த பதவி ஆசை மார்க்கத்தை அழித்து நாசமாக்கி விடும், பொருளாசையும் மார்க்கத்தை அழித்து நாசமாக்கி விடும். தீன் இருக்காது. எவர்கிட்ட பொருளாசை வந்துருச்சோ, பதவி ஆசை வந்துருச்சோ, அவங்ககிட்ட தீனே இருக்காது. அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க மாட்டாங்க. அந்த பதவியையும் பொருளாதாரத்தையும் பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளுக்கும் நுழைவார்கள், எல்லா காரியங்களையும் சகட்டு மேனிக்கு செய்வார்கள். டேஞ்சர், ஆபத்து நபிகளார் எச்சரிக்கிறார்கள். ஏ சஹாபாக்கள் விஷயத்துல அதுதான் பயந்தாங்க. சஹாபாக்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி அவர்களுக்காக உயிரை தியாகம் பண்ணாங்க, பொருளாதாரத்தை தியாகம் பண்ணாங்க, சொந்த ஊரை தியாகம் பண்ணாங்க, மனைவி மக்களை தியாகம் பண்ணாங்க, எல்லா தியாகத்தையும் பண்ணாங்க. அந்த சஹாபாக்கள் விஷயத்திலே நபி அவர்கள் பயந்தது இந்த பொருளாதாரத்தை தான். துன்யா விஷயம் உங்களை அழிச்சு நாசமாக்கிறோம், தீனை கெடுத்து விடும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு முறை ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைன்ல இருந்து வரி வசூலிச்சுட்டு பணத்தை கொண்டு வந்து மதீனாவில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் சுபூ தொழுகையை முடித்து விட்டு, இன்னைக்கு நிறைய பணம் வந்திருக்கு, செல்வம் வந்திருக்கு, பஹ்ரைன்லேருந்து வசூல் வேட்டை, இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம் பங்கு வச்சு தரப்போகிறாங்க என்று சந்தோஷத்தில் நபி அவர்கள்ட்ட வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வறுமையில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு பொருளாதாரம் கிடைத்தா அது எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் வந்து சந்தோஷத்தோட பார்த்தாங்க. நபி அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, அம்மிலு மா எசுர் இருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற இந்த விஷயத்தை நீங்களும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லல் ஃபக்ர் அஹ்ஷா அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மையை பயப்படவில்லை. என்ன ஏழ்மை?
பசியாக பட்டினியாக இருந்தபோது இந்த மார்க்கத்தை விட்டு நீங்க போகவில்லை. உண்ண வழி இல்லாமல் மரத்தின் இலைதலைகளை திண்டு கால்நடை புழுக்கை இடுவதை போல நீங்கள் புழுக்கை இட்டீர்கள். அந்த மாதிரியான ஏழ்மையை நான் பயப்படவில்லை. பசி தாங்க முடியாமல் அபூ ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மயங்கி கீழே விழுந்தார்கள்ல, அந்த நிலையை பார்த்து கூட இதெல்லாம் உங்களுடைய ஈமானை விட்டு உங்களை திசை திருப்பிடுமோ நான் பயப்படல. வலாக்கி நக்ஷா அலைக்கும் அன் துபுசத்தை அலைக்கும் துன்யா, ஆனா இந்த துன்யா உங்களுக்கு வாரி தரப்பட்டு ஃபதனாஃபஸுஹா கமா தனாஃபஸுஹா, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி இந்த துன்யாவை பெறுவதற்காக போட்டி போட்டு வெறி கொண்டு அலைந்தார்களோ அது மாதிரி இந்த துன்யா விஷயத்துல ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு துகுலிக்கக்கும் கமா அகலக்கத்துகும், அவர்களை இந்த துன்யா அழித்ததை போல உங்களையும் அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். ஒரு மனுஷன் ஏழ்மையில கூட கரெக்டா இருந்துருவான், ஆனா செல்வ செழிப்பு துன்யா சோகங்கள் இதெல்லாம் வந்துருச்சுன்னா இதுல தடம் பொருளாதவங்க கூட அதுல தடம் புரண்டுவான் தடம் புரண்டு விடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறதுக்கு காரணமே இதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த நன்றியை நாம் எப்போது வெளிப்படுத்த வேண்டும்? சில கட்டங்கள் இருக்கிறது, அந்த கட்டங்களில் தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளை சோதிப்பான், துன்யாவை நீ எந்த அளவுக்கு வச்சிருக்கிற. ரசூலுல்லாஹ் அதுக்கு அழகான உதாரணமும் சொல்றாங்க. என்ன உதாரணம் பாருங்களேன், இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு உதாரணம் தான், புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. நபிசுல்லாஸ் அவங்க சொல்றாங்க, இன்ன குள்ளமா இன்பித்து ரபியு யக்கத்துல ஹபத்தன், வசந்த காலத்துல பாலைவனத்தில் அங்கங்க செடி கொடிகள்லாம் முளைக்கும். இந்த காஞ்சு போன இந்த பிராணி ஒட்டகம் இதெல்லாம் வெயில் காலத்துல சாப்பிட ஒண்ணும் இல்லாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு, அதை சாப்பிட்டுட்டு பஞ்சத்திலையும் பசிலையும் வாடி அந்த ஒட்டகம் திடீர்னு இந்த பசுமையான காலத்துல வசந்த காலத்துல செடி கொடிகள் முளைக்கும், தனக்கு தீனி கிடைச்சோனையுமே என்ன செய்யும், முளைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடும், அளவு இல்லாம கணக்கு இல்லாம சாப்பிடும். இப்படி கணக்கு இல்லாம சாப்பிட்டா அந்த பிராணிக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த நேரத்துல சில பிராணி செத்தே போயிடும். எதுல இந்த அளவுக்கு மீறி அந்த ஆசையால அதைகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு சில பிராணிகள் எக்குத்துல ஹபத்தன் வயிறு நிரம்ப திண்டதை கொன்று விடுகிறது வசந்த கால தாவரங்கள், அல்லது நோவினை அடைகிறது. செரிமான பிரச்சனை வரும்ல, நம்மளும் கணக்கு இல்லாம சாப்பிட்டா என்ன நடக்கும், அதுதான் அந்த பிராணிக்கு, அந்த பிராணிக்குள்ள கதி தான் நமக்கும். அதனால சாப்பாடை வந்து ஒரு அளவா தான் நம்ம வச்சுக்கிறணும், நோவினை ஏற்படும். எதுக்கு இந்த உணவு நோவினை ஏற்படுத்தாது? இந்த உணவு எந்த பிராணிக்கு நன்மையாக அமையும் தெரியுமா, அளவோடு சாப்பிட்டு விட்டு வெயிலிலே சுற்றி திரிந்து செரித்து சாணமாகவும் சிறுநீராகவும் செரித்தது வெளியே வருகிறதே, இதுதான் அதிலிருந்து முறையான நன்மையை அடைகிறது. இப்படி பிராணிகள் பல வகையாக இருக்கிறது, இப்படித்தான் துன்யாவும். இந்த துன்யாவும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கு வழக்கு இல்லாம அலாலஹாராம் பார்க்காம மொத்தத்துல போய் உழுகுறான், அவன் தீனே அழிஞ்சு அவன் செத்து போயிடுறான். இதுல யார் அறிவாளி? அளவோட ஹலால் எது ஹராம் எது என்பதை பார்த்து தனக்கு தேவையான அடிப்படையில் செய்து கொள் துன்யாவை அல்லாஹ்வுக்கு ஒப்பான வழியில் துன்யாவை பெறுபவர் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்கிறார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சோதிப்பான் நம்ம ஈமான் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த துன்யாவில் தான் தெரியும், துன்யாவா ஆகிரத்தா என்று வரும்போதுதான் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பது வெளிப்படும். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறோம்? இஸ்ரவேலர்களை அல்லாஹ் சோதித்தார், சனிக்கிழமை நீங்க என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க கூடாது, சோதிச்சான்ல. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணான், என்னைக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான், அன்னைக்குதான் மீன்களை நிறைய வர வச்சான். இது தாத்தீஹிம் ஹைத்தானுஹும் யௌம சபுத்தீஹிம் லா தாத்தீஹிம், சனிக்கிழமையில அவங்க இருக்கும்போது மீன்கள் கூட்டம் கூட்டமாக கரைக்கு மேல வந்து நிற்கும், அன்னைக்குதான் அவன் பிடிக்க கூடாது, அன்னைக்குதான் அல்லாஹ் மீன்களை வர வச்சான் கரைக்கு மேல வந்து கூட்டம் கூட்டமா. என்ன பிடிச்சிரு கண்ணு அப்படி நமக்கு ஆசை ஏற்படுத்தும். அவன் பார்த்தான் மற்ற நாள்லாம் வரமாட்டேங்குது, இன்னைக்கு மற்ற நாளில் மீனை தேடி நம்ம போக வேண்டியது இருக்குது, என்னைக்கு பிடிக்க கூடாதுன்னு சொன்னோன்னா அன்னைக்கு தான் மீன்கள் நம்மளை தேடி வருது, வரும்போது நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், அந்த மீன்களை எல்லாம் பிடிச்சான். நல்லா அவருக்கு நன்றி மறந்தான். கூணு கரத தன் ஹாசு இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள், அவர்களை எல்லாம் குரங்குகளாக மாற்ற நீ மனுஷனா இருக்க லாயக்கே இல்லை, நீ எதுக்கு மனுஷனா இருக்கணும், நான் சொன்னதை கேட்டு நடக்கிறதுக்கு தான் உன்னை மனிதனாக படைத்தேன், நீ மனிதனாக இருக்க வேண்டாம், இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றினார். இது அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு சாரார். இதே மாதிரியான சோதனையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு வைத்தான், அவங்க அதில் எப்படி நடந்து கொண்டார்கள்?
ஒரு சம்பவம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யப்லுவன்னகுமுல்லாஹு பிஷய்யின் மினஸ் ஸைத், வேட்டை பிராணிகளின் மூலம் அல்லாஹ் உங்களை சோதித்தான், தனாலுஹு ஐதீக்கும் ஒரு ரிமாஹுக்கும், அந்த பிராணிகளை உங்களுடைய கைகள் பிடிக்கக்கூடிய நிலை இருந்தது, உங்களுடைய ஈட்டிகள் அந்த பிராணிகளை சுலபமாக பிடிக்கக்கூடிய நிலை இருந்தது, அல்லாஹ் இதன் மூலம் உங்களை சோதித்தான். திருமறை குர்ஆனுடைய வசனம். என்ன சோதனை? இஹ்ராம் அணிந்தவர் வேட்டையாடலாமா? வேட்டையாடலாமா? வேட்டையாடக்கூடாது. சஹாபாக்கள்லாம் இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? வேட்டை பிராணிகளை எல்லாம் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்குது. மற்ற நேரத்திலான வேட்டையாடுறதுக்கு முயற்சி எடுக்கணும், முஸ்தீப் எடுக்கணும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வேட்டையாடு தடை செய்யப்பட்ட இந்த நேரத்தில் பிராணி பக்கத்தில் வந்து நிற்குது, கையால் பிடிச்சிடலாம். தனாலுக ஐதீக்கும், உங்களுடைய கைகள் அவை பிடித்து விடும். ஒரு இமாகுக்கும், ஈட்டி எரிஞ்சு இப்படி எரிஞ்சா போதும், பிராணி நமக்கு கிடச்சிடும். லியாலம் அல்லாஹும் ஐயஹாஃபுஹு பில் கைப், யாரும் இல்லாத போது அல்லாஹுக்கு யார் பயப்படுகிறார் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக இப்படி செய்தான். சஹாபாக்கள் தொடல. துன்யாதான், இது வேணுமா அல்லாஹ்வுடைய சட்டம் வேணுமா, இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நன்றி உள்ளவர்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், இது தடை செய்யப்பட்டிருக்கு, இந்த நேரத்தில் நம்ம தொடக்கூடாது, வேட்டையாடலை விட்டுட்டாங்க. இதுதான் ஈமான், இதுதான் நன்றி உணர்வு. இந்த உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மக்கள்ல பார்க்குறோம், நிறைய காசு கிடைக்குதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு ஓப்பான வழியா, சரியான வழியா? அது எதையுமே பார்க்கறது இல்லை. காசு கிடைச்சா போதும். சில பேர் நம்ம ஆளுகளே பேசுறத பார்க்குறோம், இந்த துனியாவில் ஹலால் ஹராம்லாம் பார்த்தா வாழ முடியுமா? இதை விட குஃபுர் வேற என்ன இருக்குது சொல்லுங்க? சில பேர் ஹலால் ஹராம் பார்ப்பான். இந்த சாராயம் குடிக்கிறவன் அந்த பொட்டி கடையில் சிக்கன் விற்பாங்களா, திங்கும் போது இது ஹலாலான்னு கேட்பான். சாராயத்தை குடிச்சிட்டு பிஸ்மி சொல்லி அறுத்துருக்கா அப்படின்பா. இந்த மாதிரி ஈமா நிறைய பேர்கிட்ட இருக்குது, இது கிடையாது. அது இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் பக்கத்தில் உள்ள ஒரு ஆலிம்சா, அவரும் போய் தட்டியிருக்கிறாங்க, ஒரு நாலு பேர் போய் தட்டியிருக்கிறாங்க. எப்போ? நைட்டு 2 மணிக்கு. கதவை திறந்தா நல்ல தண்ணி, போதையில் ஆள் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், கிபிலா எங்கிட்டு இருக்கு. என்னடா 2 மணிக்கு கிபிலாவை கேட்குறாங்க? சரி, தொழுகணும்னு சிந்தனை வந்துருச்சோ, என்னப்பா விஷயம்? இல்லை, கிபிலாவை நோக்கி கால் நீட்டக்கூடாதுன்னு எங்கள் உமா சொன்னாங்க, அதான் கால் நீட்டக்கூடாதுன்னு கேட்டேன் அப்படின்னா. இப்படி மார்க்க சிந்தனை அல்லாண்ண என்ன, ஈமான என்ன, அலாண்ண என்ன, ஆறாம்ண என்ன, இப்படி நிறைய மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாமே தெரியலை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணுங்கிறான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படி கரெக்டாக விளங்கி வச்சுருந்தாங்க. ஈமான்னா நன்றி உணர்வுனா என்ன? ராஃபி பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அம்ரின் காணலனா நாஃபியன், நமக்கு பிரயோஜனமாக இருந்த லாபமாக இருந்த ஒரு வியாபாரத்தை நபி அவர்கள் தடை செய்து விட்டார்கள். சஹாபாக்கள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல இடைஞ்சல் இருக்கு, ஹராம் இருக்குது, அதனால ரசூலுல்லாஹி அதை செய்ய வேணாம் தடை பண்றாங்க. இப்ப இந்த சஹாபி வந்து சொல்றார், எப்படி சொல்றாருன்னு பாருங்க, நமக்கு லாபகமாக இருந்த ஒரு வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்து விட்டார்கள். வலாக்கின் தவாயத்துல்லாஹி வ ரசூலிஹி அன்ஃபவுலனா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது அதை விட நமக்கு நன்மையானது. நம்ம செஞ்ச வியாபாரம் லாபமான வியாபாரமா இருக்கலாம், அல்லாஹ் ரசூல் தடை பண்ணிட்டாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது அதை விட நமக்கு நன்மையானது, அதனால அதை விட்டுருங்க. இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு அச்சுறுத்துகிறார், இந்த நன்றி உணர்வு இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அஃலா யஅலமு இதா புஸிர மா ஃபில் குபூர், நீங்களா செத்து போனாலும் மண்ணறைகள்ல இருந்து உங்களை நம்ம எழுப்புவோம், அப்ப நீ என்ன செய்வ? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் உன்ட கேட்பான கேள்வி, நான் சொன்ன சட்டத்துக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தியா, நன்றி உணர்வோடு இருந்தியா, அந்த குதிரைக்கு இருந்த நன்றி உணர்வு உனக்கு இருந்துச்சா? அல்லாஹ் அந்த நேரத்தை நம்மகிட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் நம்ம அறிந்தவனாக இருக்கிறான். இதுல இந்த இதுதான் இந்த சூராவுடைய படிப்பினை. இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரபுல்லா நமக்கு செய்யக்கூடிய உபதேசம்,
அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மட்டுமே நம்ம கவனித்து அதற்காக நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். அதில் வரக்கூடிய எதிர்ப்புகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய ஓப்பை பெற வேண்டும். இதுதான் நன்றி உணர்வு. இதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய சுயநலத்தை, இந்த துனியாவுடைய இன்பங்களை பார்த்து நாம் நடந்து கொண்டால் அது நன்றி கட்ட உணர்வு என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நன்றியுள்ள மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.